ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன நினைக்கிறேன்னா, மிகச்சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் புதியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் அடையாளங்கள் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துடலாம். சான்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த பாட்டை சரியாக எடுக்க முடியா போயோ, இல்லை வந்து இந்த கேமராவை சரியாக கையாள முடியாத ஆட்களோ, என்னோடய நட்புங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு படம் கொடுத்துருந்தா நானும் காணாமல் போயிருக்கேன். ஆனால் இயக்குனரோட மிக முக்கியமான பொறுப்பு என்னென்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இயக்குனர் என்பவர் வெறும் நார் மட்டும்தான். இதை சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸும் நடிகர்கள் தான் வந்து ஒரு மலர்கள். அவங்க அந்த மலர்களையெல்லாம் ஒன்று சேர்க்குற ஒரு நார் தான் வந்து இயக்குனர். அவன் நானாக இருந்து அது சரியான மலர்களை வந்து அவன் தேர்ந்தெடுக்கும்போது அவன் மாலையாக மாறுகிறான்னு அவனுக்கு வந்து சமூகத்துலேயும் திரைப்படத்துலேயும் ஒரு மரியாதை கிடைக்குது. நானே மாலையாக இருக்கணும், நானே நாராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோமா, அதுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப கிடையாது. அதனால் இன்றைக்கி பல்வேறு காலகட்டத்தில் சினிமா பயணிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து கண்டென்ட்டை மட்டுமே நேசிக்கின்ற, கண்டென்ட்டை மட்டுமே ரசிக்கின்ற திரைப்படம் உருவாகியிருக்கு. அதனால் இன்றைக்கி நீங்கள் டைரக்டர் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் கூட என்னென்னா, திரைப்படத்துறையில் ஒரு பெண் வந்து இயக்குனர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை, மிக கஷ்டம் எனக்கு தெரியும். நான் திரைப்படத்துறையில் இருந்தால் கூட வி ஆர் ஈக்குவல் சொல்லிகிட்டே இருந்தாலும், நீ கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்கிற, ஆனால் அவன் வந்து ஊரில் இருக்கிறவனா பரட்டம் தான் சொல்லுவாங்கிற மாதிரி பெண்களுக்கு இங்கே ரொம்ப கஷ்டம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா துறையிலும். நீங்கள் உங்களுடைய சகோதரியாக உங்களுடைய தெரிஞ்சவங்களாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசு தொட்டு சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து நான் இல்லை, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கசக்கலாம், உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கலாம். ஒரு பெண்ணை இப்போ எனக்கே வந்து என்னோட பெண்ணு வந்து பெரிய பெண்ணான பிறகு நான் லவ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குது. நான் படம் எடுக்கும்போது, செம்பருத்தி படம் எடுக்கும்போது, ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு லவ் பண்ணான்னு என்னால் படம் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ப்ளஸ் டூ படிக்கிற வயசில் எனக்கு ஒரு மகள் வந்த பிறகு வந்து என்னால் லவ் சப்ஜெக்டை யோசிக்க முடியல. அது வந்து அது யோசிக்க முடியல. அது போல தான் இந்த திரைப்படத்துறையிலையோ இல்லை அரசியல்லையோ இல்லை எந்த இடத்துலையோ ஒரு பெண்ணு ஒர்க் பண்ணும்போது அவங்க உங்களோட உறவினராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது முதல்ல நீங்கள் நல்லா யோசிச்சு, உங்களுடைய மகனை, உங்களுடைய மகன் வந்து வெளியே போகிற ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்க ஆண்கள் கேட்குறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல உங்களோட இதயத்தில் இந்த சிந்தனை மாறணும் முதல்ல. இந்த சிந்தனை மாறாத வரைக்கும் நம்ம சமூகம் ரொம்ப கழிவாக இருக்கும். இவங்க மூலம் ஒரு விஷயத்தை சொல்ல வரும். ஏன்னா என்னோடய மகள் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் படிக்கிறான். அவள் வந்து பாம்பே போகும்போது சொன்ன, நான் வந்து அனுப்ப மாட்டேன், பாம்பே போனோம் டெல்லி போனோம்னு சொன்னான். அப்போ எங்கள் அம்மா கூட போட்டு துணைக்கு போட்டு அனுப்பிச்சேன். அவள் சொன்னான், என்ன டேடி இது வந்து பாட்டியால் நடக்கூட முடியாது, இவங்க துணையா எனக்கு இல்லைம்மா, பாட்டியோடு தான் நிற்போம், என்னென்னா போகக்கூடாது. ஆனால் இப்போ அமெரிக்கா போயிருக்கா, அவளை தனியாக அனுப்பிச்சிருக்கேன். அவள் முதல்ல அவளுக்கு பயம். அப்போ அவள் கேட்டான், டேடி நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது டேடி, நீங்கள் பாம்பேக்கு அனுப்ப மாட்டீங்க, என்ன அமெரிக்கா அனுப்பினா நான் சொன்னேன், அமெரிக்காவுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்குது, பாம்பே பாதுகாப்பாக இல்லைன்னு எனக்கு பயம் இருக்குது. எனக்கு என் மகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் இந்த சமூகத்து மேலே அங்கே இருக்கிற பாதுகாப்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைம்மா. அதனால் வந்து தயவுசெய்து அவர் சொல்லுவான், அந்த தம்பி அனுப்பிச்சா இது மாதிரி சொல்லுவாப்பா, நீ இப்போ தம்பி 10வது தான் படிக்கிறான், தம்பி நீ அனுப்பில்ல, அவன் தம்பி இப்போ அவனை மட்டும் தனியாக அனுப்புறியே, அப்போ அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறான். நான் சொன்னேன், உண்மையில நம்பிக்கை இல்லை இல்லைம்மா, உண்மையில நான் 1000 மடங்கு நம்பிக்கை இருக்குது, அவன் மேலே நம்பிக்கை கம்மி, ஆனால் இந்த சமூகத்து மேலே எனக்கு நம்பிக்கை குறைவு, பயம் அது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் விஷயம். நான் தந்தையாக வரும்போது அந்த பயம் எனக்கு அதிகம், அதை வந்து நான் வந்து கொஞ்சம் உனக்கு அந்த உண்டான சுதந்திரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய இல்லை கொடுக்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன், தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்குமா. ஏன்னா என் மகன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். உண்மையாகவே என்னால் வந்து என் மகனுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்ஸை, உரிமையை, சுதந்திரத்தை என் மகளுக்கு கொடுக்க முடியல. அந்த நிலை மாறணும். அந்த நிலைலாம் எப்போ மாறணும்னா, ஐஸ்வர்யாலாம் ஜான்சியாக வரும்போதும் அந்த நிலை மாறணும். அதுக்கான துவக்கம் தான் இருக்கு.